என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக வந்து வீடியோக்கள் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சில பர்சனல் வேலையிருந்தால் வெளியே போயிருந்ததுனால நிறைய வீடியோக்கள் கொடுக்க முடியல, மன்னிக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய அடுத்த பதிவு நம்மளுடைய உடனடி பணத்தேவை பூர்த்தி செய்யக்கூடிய சில எண்கள் இருக்குது. அதாவது எப்பயுமே வந்து நமக்கு இந்த பணத்தேவை, இந்த பணப்பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிக எப்படி ஒரு இன்றியமையாத ஒரு பிரச்சனையாக மாறிடுச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில். அதாவது எப்படி நமக்கு வந்து சாப்பாடு, இருக்கக்கூடிய இடம், உடை எப்படி ஒரு அத்தியாவசியமோ, பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்குண்டான தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய பணத்தேவை உடனடியாக பூர்த்தியாகுவதற்கும் அவசர தேவைக்கு நம்ம பணம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு சில முயற்சிகளை நம்ம செய்துட்ருக்கோம். ஒன்று, நம்ம நகையை வைப்போம், சில பேர் கேட்டால் கடன் கேட்போம், சில பேருக்கு வந்து யாருங்க லோன் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பணத்தேவைகளுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வருவோம். அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆன்மீகத்திலே வந்து பார்த்திங்கன்னா அவசர தேவைக்கு சில எண்களை நம்ம வந்து சரிவர நம்ம வந்து பயன்படுத்தி எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த பணத்தை நம்ம வந்து வாங்கிறதுக்கோ இல்லை நம்ம அந்த பணத்தை நம்ம கையில் வர்றதுக்கு என்ன ஒரு நியாயமான ஒரு காரியம் நிச்சயமாக இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக அந்த பணம் வந்து நமக்கு கண்டிப்பாக பிரபஞ்சத்தினுடைய அருளால் அந்த பணம் நான் வந்து ஈஸியாக நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கூடிய பதிவு அவசர தேவைக்கு உடனடியாக பணம் நமக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன முயற்சிகள் நம்ம எடுக்கின்றோமோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் இந்த மூன்று எண்களை மூன்று முறை நம்ம தொடர்ந்து எழுதிட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பணம் நமக்கு கண்டிப்பாக கைக்கு வரும். இது கொடுக்கல் வாங்கலாக கூட இருக்கலாம், இதை கொடுத்த பணம் கைக்கு வரத்துக்கும் சரி, இல்லை நம்ம பண முயற்சிகளுக்கு சம்மந்தப்பட்ட பணம் நமக்கு வருவதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எதுவுமே வந்து மேஜிக் கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எந்தளவுக்கு முயற்சி செய்து நம்ம அந்த விஷயத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுக்கு ரிசல்ட் இருக்குது. சும்மா எண்களை எழுதி வைத்து கொண்டால் மட்டும் பணம் நமக்கு வந்து விடாது, முயற்சியும் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஸோ அந்த முயற்சியோடு இதை நம்ம சேர்க்கும் பொழுது நிச்சயமாக பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஸோ வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் பேனலில் வரும். ஸோ வீடியோ முழுசாக நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பண தேவைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பற்றி நான் டீப்பாக எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணுற அவசியம் இல்லை, ஏன்னா நிறைய பதிவுகள் கிட்டத்தட்ட நம்ம கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட குபேரன் செல்வ விஷயத்தில் யூடியூப் சேனலில் பார்த்திங்கன்னா 1300 விஷயம் வீடியோக்கள் பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பணங்கிற விஷயத்தை நம்ம எக்ஸ்ட்ரா நிறையா எதுவும் நம்ம பேச தேவையில்லை. அதே மாதிரி நம்ம பயிற்சி வகுப்பின் மூலியமாகவும் இந்த விஷயங்களை நம்ம எல்லாம் ஒன்றா கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். பொதுவாகவே கழுத்தை நிற்கக்கூடிய இந்த அவசர தேவைக்குண்டான பணம், அதாவது கடனாக இருக்கலாம், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கழுத்தை நிற்கக்கூடிய அவசர கடன். இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, எந்த அவசரத்துக்காக நமக்கு பணம் தேவை என்றாலும் கூட இந்த ஒரு ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து நிச்சயமாக உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த பண கஷ்டத்திலிருந்து உடனடியாக தப்பிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு வழி நான் உங்களுக்கு தாந்திரிக வழியை கொடுக்குறேன். ஸோ இந்த வழியை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் கேட்ட இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரும். உடனடி பண தேவைக்கு ஏதாவது ஒரு மந்திர வித்தைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளைன் கேட்குறாங்கம்மா, வாட்ஸ்அப் மூலிமா நமக்கு வந்து கேட்குறாங்க, சார் நம்ம கடன் அடைக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க, சீக்கிரமாக பணம் நமக்கு செட்டில் ஆகணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். பொதுவாகவே வந்து இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து வித்தைகளில் தான் எதுவும் கிடையாது, அது முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். சில நியமங்களை நம்ம சரிவர ஃபாலோ பண்ணாவே நிச்சயமாக அந்த நிலையிலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வர முடியும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு இந்த பணத்தை நம்ம ஈர்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று வகையான எண்கள் உள்ளது. இந்த எண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபஞ்சத்திற்கு வந்து ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய எண்கள். இந்த எண்கள் வந்து நமக்கு என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த எண்கள் நமக்கு வந்து வேண்டுவதை திருப்பி கொண்டு வந்து கொடு சேர்க்கக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு இருக்குது. மிக மிக அவசரமான தேவைக்கு அவசரமான சூழ்நிலையில் இதை நீங்கள் முயற்சி செய்து நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். எதையுமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுல பிரயோஜனமே இல்லை, நீங்கள் செயல்படுத்தி பார்க்குறது மட்டும் விடாமுயற்சி மட்டும்தான் ரிசல்ட் தருந்தது. சும்மா 2 நாள் இல்லாதது, 3 நாள் தூக்கி போடுறது, அப்புறம் 1 வாரம் செய்கிறது, 4 நாள் தூக்கி போடுறது, இதனால் எந்த பலனும் உங்களுக்கு
கிடைப்பதில்லை. ஸோ இதை நீங்கள் சரிவர கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட்டு. அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சந்தேகம் புரியலாமல் நீங்கள் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லா வெற்றி கிடைக்கும். இந்த உடனடியாக இந்த பணத்தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எண் எடுத்தோம் அப்படின்னா 8 9 7, அதாவது 8 9 7. இந்த நம்பரை வந்து மனப்பூர்வமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை நிற பேனா கொண்டு, பச்சை நிற பேனாவை கொண்டு உங்களுடைய அவசர தேவைக்கு தேவையான பணம் வந்து உங்கள் கையில் வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை வந்து எங்கே எழுதணும், எப்படி எழுதணும், எந்த பேப்பரை எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் வந்து பச்சை நிற பேனாவை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உடம்புல எந்த இடத்துல வேண்டாம் வேணாலும் நீங்கள் வந்து பச்சை கலர் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டம்ளரில் எழுதி வச்சுருப்பாங்க, பேப்பர் எழுதி வச்சுருப்பாங்க, புக் மார்க்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க, டெஸ்க்டாப்பில் போட்டு வச்சுருப்பாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த 897 வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது இந்த நம்பரை எழுதி வைத்திருப்பது வந்து விளையாட்களுக்கு தெரிந்தால் அப்படிங்கிற அந்த நிறைய என்ன இது எதுவுமே நம்பரெலாம் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சில கேட்டாலும் கூட, உங்களுடைய உடம்புக்குள் ஆடை மறக்கப்பட்ட இடத்துல நீங்கள் அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப மிக முக்கியமானது. இந்த 8 9 7 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் வந்து 3 முறை எழுத வேண்டும். எழுதும்போது உங்கள் கைக்கு உங்களுடைய அவசர தேவைக்கு தேவையான பணம் கிடைத்து விட்டதாகவும் மனதில் கற்பனை செய்து கொண்டு அந்த பணம் உங்களுடைய எண்ணத்தை இலக்கை அடைந்துவிட இந்த பணம் நமக்கு உதவியாக இருந்ததாக அப்படிங்கிற ஒரு கற்பனையை வந்து மனசில், அதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து நம்ம கேட்ட விஷயம் நமக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை பாவத்தை நம்ம வந்து மனசில் நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக இந்த நம்பரை நம்ம எழுத ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த எண்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்களை வந்து பிரபஞ்சத்தினுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி நமக்கு தேவையானதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி இந்த எண்களுக்கு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 108 தடவையும் எழுதலாம், இல்லை உங்களுக்கு முடிச்சுன்னா ஒரு 3 முறை எழுதலாம். ஆனால் தொடர்ந்து எழுதுறது தான் இதில் ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் இப்படி எழுதிட்டாலும் நமக்கு வந்து பணம் கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி அந்த சந்தேகம் யாருக்கும் வந்து மனசில் வரப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, 9 எண்களிலும் 9 கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. 8 9 7 கிரகங்களுடைய ஆதிக்கம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்போது இது ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு சக்தி மறைந்துள்ளது. அது நியூமராலஜியில் பற்றி நம்ம பேசலாம், இது நம்ம பற்றி பேச வேண்டாம். நம்பிக்கையோடு நீங்கள் எண்ணக்கூடிய இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வரவேண்டிய தடைகள், அதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பலன்களுக்கு என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்திருக்கக்கூடிய சக்தி இந்த எண்களில் இருக்கிறதாக நிச்சயமாக அதில் நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்களில் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களும் உணர்ந்து வைத்திருக்கின்றார்கள். இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களை நான் போடுறேன். சித்தர்களால் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வடிவம் எடுத்து வெவ்வேறு பெயர்களில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சூட்சம முறைகளாக நமக்கு நிறைய பேர் நிறைய விதத்தில் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி வெளியில் நான் சொல்கிறதும் சரி, வெளியில் சொல்லக்கூடிய அத்தனை நண்பர்களுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுக்கறதில்ல. ஒரு ஒருத்தரும் ஏங்கிட்ட ஒரு கண்டென்ட் வரும், அவங்க ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு ஒருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தில் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம சரிவர பிடிச்சிட்டு ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நம்ம வேலை. அதை போய் நம்ம நோண்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா அது ஆல்ரெடி அவங்க ஃபாலோ பண்ணி ரிசர்ச்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வெளியே சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் சரிவர நீங்கள் வந்து பயன்படுத்தினாலே போதும், ஃபாலோ பண்ணாலே போதும். இது வந்து அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. அவசர தேவைக்காக மட்டும் ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நீங்கள் பண்ணுங்கிறது கிடையாது. 24 நேரத்துக்குள்ளே நீங்கள் நடக்கவில்லை என்றால் மீண்டும் நீங்கள் முயற்சி செய்வதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நமக்கு அவசர தேவை அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம செஞ்சுருப்போம். அதுக்கு மேலே அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு உண்டான அந்த சக்தி அந்த பலங்கிறது இருக்காமல் அந்த நிலை இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் இந்த முயற்சிகளை மேற்கொள்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த 8 9 7 நம்பரை பச்சை நிற பேனாவில் சிகப்பு கலர், சாரி சிகப்பு மன்னிக்கணும், மஞ்சள் கலர் பேப்பர்லையோ இல்லை ஒயிட் கலர் ஷீட்லேயோ இந்த அவசரமாக ரொம்ப அவசரமாக எனக்கு பணம் தேவைப்படுறதுனாலேக்குள்ள நான் பணம் கட்டியே ஆகணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்கெல்லாம் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக அந்த புது பகவானோட அனுகிரகத்தாலும் அதே மாதிரி மகாலட்சுமியோட கிருபையாலும் இந்த எண்கள் உங்கள் பிரபஞ்சத்தை தொடர்புபடுத்தி உங்களுக்கு தேவையானதை ஈர்த்து தரும் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களுக்கு மிக முக்கியமான தகவலை கொடுக்க இருக்கின்றேன், பணத்தை இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி. ஸோ வெயிட்டன்சி, அடுத்த பதிவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக அடுத்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கறக்கும், பணத்தை வசியப்படுத்தக்கூடிய சில பொருட்களை பற்றியும் அதை எப்படி நம்ம தயாரிக்கிறத பற்றியும் நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க நலமுடன், நற்பவி நற்பவி நற்பவி, அனைவருக்கும் நல்லது என்று கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா.